ஹாய் ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வை கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னும் நம்ம சேனலில் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் என்று நாலு லாங்குவேஜஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்தியாவிலே முதல் முறையாக ஃபோர் லாங்குவேஜஸில் நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் நண்பர்களே. எஸ்பி ராஜன் அலியாஸ் எஸ்பிஆர். உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லா டாபிக்ஸுமே நீட்டாக கற்றுக்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு செப்பரேட்டாக தமிழ்நாயில்ஸில் பண்ணிட்டுருக்கேன் நண்பர்களே. நானும் ஒரு கிராமத்திலிருந்தும் படித்து வந்தேன் நண்பர்களே. ஸோ அந்த படிப்புக்கான கஷ்டம், அது கற்றுக்கிறதுக்கான முயற்சி, புக்ஸ் கிடைக்காம போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் நண்பர்களே. அதனால தான் இந்த முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் நண்பர்களே. இந்த மாதிரி முயற்சியில் நீங்களும் பாகமாக இருக்கணும், என்னோட நீங்களும் துணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பேடிஎம் லிங்க் வந்து நம்பருக்கு நீங்கள் டொனேஷன்ஸ் பண்ணலாம் நண்பர்களே. அதே போல் நீங்கள் வேறு மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. டொனேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது வந்து எஜுகேஷன் சேனல், இதில் வந்து இன்கம் வந்து அவ்வளோவா வராது. பட் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணணும்னா சில பேர் புவராக இருப்பாங்க, சில பேர் ரிச்சாக இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஒன்றாக சேர்ந்து தான் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கலாம். ஸோ அதனால் ஏன் முயற்சியாக சிறு விதையை நான் நட்டுட்டேன், ஆனால் அது செடியாக்குறதோ மரமாக்குறதோ எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்க போகிறதுன்றது நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு இலைகளாக மாறி நிறைய பேத்துக்கு நினைவு கொடுக்கணும் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியோகிராஃபியில் செகண்ட் கிளாஸ். ஜியோகிராஃபியில் செகண்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னு விவரமாக பார்ப்போம் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம ஜியோகிராஃபியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்தை பார்க்க போகிறோம். அப்படின்னா எர்த்துனா நம்ம பூமியை டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஆனால் பூமி மேலே தான் இருக்கும். ஆனால் எர்த்துக்குள்ளே, இன்டீரியருக்குள்ளே, பூமிக்குள்ளே போனால் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நமக்கு எதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் போய் பார்க்க முடியுமா? அவ்வளோ தூரம் போக முடியாது நண்பர்களே. எர்த்து ஒரு 3000 கிலோமீட்டர் ஆழத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட 8-10 கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம இதுவரை டிக் பண்ணியே இருக்கும் நண்பர்களே. ஸோ அதனால் எர்த்தோட இன்டீரியர் நம்மளால் போயெல்லாம் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கிணறு தோணுன்னா கூட பார்த்தோன்னா அதிலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மணல்கள், ஒரு ஒரு லேயருக்கு அப்புடின்னா ஒரு ஒரு அடிக்கும் ஒரு ஒரு மாதிரி மணல் மண் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வரும். அப்படி ஒரு 8 அடி 10 அடி 30 அடிக்கே அத்தனை வித்தியாசம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆழம் அப்படின்னா ஒரு இன்டெப்த் எர்த் வந்து எத்தனை லேயராக டிவைட் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம சீஸ்மாலஜிக்கல் வேவ்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சீஸ்மிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீஸ்மிக் வேவ்ஸ் வச்சு தான் நம்ம எவிடன்சஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் நம்ம பிரித்த பிரிவுகள் என்னென்னா, டாப் மோஸ்ட் வந்து ஓஷன் க்ரஸ்ட்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி காண்டினென்டல் க்ரஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம், ஆஸ்தினோஸ்பியர்னு. ஆஸ்தினோஸ்பியர்னா கொஞ்சம் லிக்விட் ஃபார்மேட்டில் அது லாவா டைப்பாக ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் மேண்டல் சொல்லுவோம், அதுக்கடுத்து லோவர் மேண்டல், நெக்ஸ்ட் கோர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிவுகள் நம்பளே நம்ம மெயினாக பார்க்கணும்னா க்ரஸ்ட்டு, மேண்டல், கோர், இந்த மூணு தான் முக்கியமான பிரிவுகள் நண்பர்களே. ஸோ அதை பற்றி மொத்தம் விவரமாக நம்ம நீட்டாக டீட்டெயிலாக கற்றுப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் பிரிவுகள் இருக்குன்னா, இன்றைக் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஷேப் ஆஃப் த எர்த். எர்த்தோட ஷேப் எந்த ஷேப்பில் இருக்கிறதுக்கு, அதில் இருக்கிற லேயர், க்ரஸ்ட், மேண்டல், கோர் என்பதை விவரமாக பார்ப்போம். அதுக்கடுத்து டிஸ்கண்டினியூட்டிஸ் அப்படின்னா, ஒரு ஒரு லேயர் பிரிஞ்சிருக்குன்னா அது ரெண்டு நடுவில் பார்டர் இருக்குமா இல்லையா? இப்போ பல தேசங்கள் பிரிஞ்சிருக்குன்னா அதுக்கு நடுவில் பார்டர் இருக்கும். அதே போல் எர்த்து இந்த மாதிரி லேயர் லேயராக பிரிஞ்சிருக்குன்னா அதுக்கு நடுவில் பார்டர் இருக்குமா இல்லையா? அந்த பார்டர் தான் டிஸ்கண்டினியூட்டிஸ்ன்றது சொல்கிறோம். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதை நம்ம விவரமாக பார்ப்போம். இந்த எர்த்தோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் உங்களால் கிளியராக பார்க்க முடியும் நண்பர்களே. டாப் மோஸ்ட் லேயர் தான் நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அது 100 கிலோமீட்டர் ஆழம் வரும் இருக்கும். அதுக்கடுத்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். லித்தோஸ்பியர்னால் க்ரஸ்ட்டும் அப்பர் மேண்டலும் இரண்டையும் சேர்த்து தான் லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். அந்த லித்தோஸ்பியர் கடியில் தான் இந்த லிக்விட் ஃபார்மேட்டில் ஆஸ்ட்ரோஸ்பியர் இருக்கும். அதில் என்னென்னா ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், ஒரு லாவா மாதிரி வால்கனோ அது நடுவில் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் தான் நம்ம ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அது கடியில் இருக்கிறது வந்து மேண்டல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து கோர். கோரை வந்து ரெண்டாக பிரித்தோன்னா அவுட்டர் கோர்னு சொல்லுவாங்க. அது 2900 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். அது வந்து லிக்விட் ஷேப்பில் இருக்கும் நண்பர்களே, தெரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் கோர் லிக்விடாக இருக்கும், இன்னர் கோர் என்பது சாலிடாக இருக்கும். எதுக்கு அவுட்டர் கோர் எதுக்கு லிக்விடாக இருக்குது, இன்னர் கோர் எதுக்கு சாலிடாக இருக்குன்ற கேள்வி நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, இன்னர் கோரில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அது லிக்விட் ஃபார்மில் இருக்கணும்ல, இல்லை, ஆனால் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். எப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ, ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அது 100 டிகிரியில் தண்ணியாக மாறுறது. ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா 110 டிகிரி தண்ணியாக மாறும். அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் கூட சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும். அதனால தான் இந்த இன்னர் கோர் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நிறையா கேட்டிருக்காங்க. அதே போல் நம்ம எர்த்தோட இன்டீரியருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எர்த்துக்குள்ளே போய்கிட்டே இருந்தோன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிக்கொண்டே வரும். அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேப் ஆஃப் த எர்த், நம்ம பூமியோட ஷேப். இன்றைக்கி வந்து நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆப்பிள் தான் நண்பர்களே நம்ம பூமியோட ஷேப்பு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப அந்த மாதிரி பள்ளமாலாம் இருக்காது. பட் ஆனால் மோஸ்ட்லி ஆப்பிள் ஷேப் தான் நம்ம எர்த்தோட ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள், டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னா ரெண்டு போல்ஸ்கிட்டையும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதே போல் ஈக்குவேட்டரில் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எர்த்தோட சென்டர்ந்து ஒரு லைன் போட்டோம்னா
அந்த லைன் வந்து ஈக்குவேட்டரில் ரொம்ப நீளமாக இருக்கும், போல்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது என்ன சொல்லுவோன்னா டாப் மற்றும் பாட்டம், ஆப்பிளுக்கு இருக்கிற மாதிரி டாப் மற்றும் பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதை நம்ம ஆப்லேட் ஸ்பிராய்ட் ஷேப்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஜியாய்டு ஸ்பிரிட் ஷேப்னு கூட சொல்லுவாங்க. நம்பரில் இந்த ரெண்டுமே ஒன்று தான். அதே போல் அதுதான் எங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், ஸ்லைட்லி ஃப்ளாட்டன் அட் போல்ஸ் அண்ட் பல்ஜிங் அட் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் கொஞ்சம் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆப்பிள் அப்படி வச்சோன்னா டாப் அண்ட் பாட்டம் ஃப்ளாட், சென்டர் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிரஸ்ட்டை பற்றி விவரமாக பார்ப்போம். கிரஸ்ட்டை பற்றி பார்க்குறதுனால நான் இமேஜை சொல்லிடுறேன் நம்மளே, இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு அந்த தீரின்றது புரிஞ்சிடும். கிரஸ்ட்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் காண்டினென்டல் கிரஸ்ட், தரைப்பகுதியை காண்டினென்டல் கிரஸ்ட்னு சொல்லுவோம். கடலின் அடிப்பகுதியை என்ன சொல்லுவோம்னா ஓஷானிக் கிரஸ்ட்னு சொல்லுவோம். எப்பயுமே ஓஷானிக் கிரஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பூமி ஃபார்ம் ஆகும்போது நிறையா வால்கானிக் எரப்ஷன்ஸு, இந்த லாவா ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது காலங்கட்டத்தில் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகி அந்த கடலோட அடிபாகத்தில் நல்லா செட்டில் ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்லுவோம்னா ஓஷானிக் கிரஸ்ட்டுன்று சொல்லுவோம், இல்லாட்டி பசால்ட் லேயர்னால் ஃபார்ம் ஆச்சுன்னு கூட சொல்லுவோம். இந்த காண்டினென்டல் கிரஸ்ட் வந்து எப்பயுமே ஓஷானிக் கிரஸ்ட் மேலே தான் ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எப்பயுமே ஓஷானிக் கிரஸ்ட் வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் அது கீழே போகும். காண்டினென்டல் கிரஸ்ட் வந்து அதுக்கு மேலே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தீரி இல்லாட்டி பிளேட் டெக்ட்ரானிக் தீரி பற்றி படிக்கும்போது இதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவேன் நண்பர்களே. அதுக்கடுத்து இருக்கிற லித்தோஸ்பியர் எதுவுமே சேர்த்து நம்ம லித்தோஸ்பியர்னோம், அதுக்கடியில் பிளாஸ்டிக் ஆஸ்தனோஸ்பியர் இருக்கும், அதுக்கடுத்து அப்பர் மேண்டல் இருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ விவரமாக பார்ப்போம். ஸோ காண்டினென்டல் கிரஸ்ட்னா என்னது? அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன சொல்லுவோம்? காண்டினென்டல் கிரஸ்ட், சாரி கிரஸ்ட்னு சொல்லுவோம். அதையே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, காண்டினென்டல் கிரஸ்ட் மற்றும் ஓஷானிக் கிரஸ்ட்ன்ற ரெண்டு பிரிவுகள். அதே போல் அதோட காம்போசிஷன் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக சாலிட் ராக்ஸால் தயார் செய்யப்பட்டது தான் இந்த கிரஸ்ட். முக்கியமாக அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ் என்னென்னா கிரஸ்ட்டு வந்து சிலிக்கான், அலுமினியம், ஆக்சிஜன் என்ற மூன்று எலிமெண்ட்னால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த சிலிக்கான் அலுமினியம் எலிமெண்ட்னால, சிலிக்கான் அலுமினியம் இருக்கிறதுனால அதை என்ன சொல்லுவோம்? சியால் என்று சொல்லுவோம். சியால்னா என்னது? சிலிக்கான் அலுமினியம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃபெல்சிக்னும் சொல்லுவோம். ஃபெல்சிக்னா என்னது? அது கிரஸ்டோட இன்னொரு பேர் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த எலிமெண்ட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். ஆக்சிஜன் தான் இருக்கிறதுலே கிரஸ்ட்டில் அதிகமாக காணப்படும் நண்பர்களே. ஆக்சிஜன் வந்து 47% இருக்கும், அதுக்கடுத்து சிலிக்கான் வந்து 28% இருக்கும், அலுமினியம் வந்து 8% இருக்கும், ஐரன் வந்து 5% இருக்கும், கால்சியம் வந்து 3.5% இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக இருக்குன்னா நமக்கு ஆக்சிஜன் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம் நண்பர்களே. பட் ஆனால் அதெல்லாம் ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தெரியாது. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா காம்பவுண்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்படின்னா தனியாகலாம் உங்களுக்கு ஆக்சிஜனெல்லாம் கிரஸ்ட்டில் கிடைக்காது, எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்டாக இருக்கும். அப்படின்னா ரியாக்ஷன் ஆகி காம்பவுண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த காம்பவுண்ட் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுற அதிக பர்சன்டேஜ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இதுனா சிலிக்கான் தான் இருக்கிறதுல அதிகமான காம்பவுண்ட், அதுக்கடுத்து அலுமினியம், அதுக்கடுத்து லைம், இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் காம்பவுண்ட் நண்பர்களே. ஸோ அதனால் அது காம்பவுண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படி நம்ம மூச்சு விடும்போது இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால தான் ஆக்சிஜன் அதில் இருக்கிற நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு லேயர் நண்பர்களே, மேண்டலை பற்றி பார்ப்போம். மேண்டலை பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்கிற இமேஜ் பாங்க. மேண்டலில் தான் ஆஸ்தனோஸ்பியர் இருக்குது. ஆஸ்தனோஸ்பியர்னால் லாவா ஷேப்பில் இருக்கும். அப்படின்னா அது லாவா வாழ்க்கணும் நண்பர்களே. அது வந்து கன்வெக்ஷனல் கரண்ட்னால அது ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு பால் கொதிக்க வைக்கிறோம், பால் கூட வேணால் தண்ணி கொதிக்க வைங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் ஒரு வெசலில் கொதிக்க வச்சிங்கன்னா என்னாகும்? அது ரொட்டேட் ஆகும், அந்த ஹீட் வந்து கொந்தளிச்சிக்கிட்டே சர்க்கிள் ஆகும். அதை தான் நம்ம கன்வெக்ஷனல் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அது எங்கேயும் பூமிக்கடியில் அந்த மேண்டலில் இருக்கிற ஆஸ்மோஸ்பியர் வந்து கன்வெக்ஷனல் கரண்ட்டை தெரிவிச்சுட்டே இருக்கும். அந்த கன்வெக்ஷனல் கரண்ட்னால தான் நமக்கு வந்து பூமி வந்து சில பிரிவுகளாக பிரிச்சிருக்கு, ரிட்ஜஸ் மற்றும் ட்ரென்ச்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, ஸ்லாப் மாதிரி எடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயராக டிவைட் ஆயிருக்கு. இந்த லேயர்ஸ் பற்றி நம்ம விவரமாக பார்க்கணுன்னா நான் ஃபர்தர் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தீரி இல்லாட்டி பிளேட் டெக்டானிக்ஸ் தீரி சொல்லும் போது விவரமாக சொல்கிறேன். அதே போல் இப்போ மேண்டலை பற்றி பார்க்கும்போது வந்து நம்ம கிரஸ்ட் கடியில் இருக்கிற லேயர் தான் மேண்டல் என்று சொல்லுவோம். அதோட கம்போசிஷன் என்ன இருக்குன்றது பார்ப்போம். அந்த மேண்டலில் வந்து முக்கியமாக வந்து சிலிக்கான், ஆக்சிஜன், மெக்னீஷியம் என்ற மூன்று பொருட்களால் தான் அதிகமாக செய்யப்பட்டிருக்கும். அதே போல் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது வந்து கிரஸ்ட்டில் என்ன இருந்துச்சு? சிலிக்கான் காமன், ஆக்சிஜன் காமன், ஆனால் அலுமினியம் இருந்துச்சு. மேண்டலுக்கு வந்தோடனே மெக்னீஷியம் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதை என்ன சொல்லுவோம்னா சிமா லேயர்னு சொல்லுவோம். கிரஸ்ட் என்னது? சியால்னு சொல்லுவோம். அதே போல் மேண்டல் என்ன சொல்லுவோம்? சிமா என்று சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மேஃபிக் லேயர் என்று கூட சொல்லுவாங்க. அதே போல் நம்ம பூமிக்குள்ளே போக போக அப்படின்னா இன்னும் டெப்த்தாக போக போக என்னென்னா அதிகமாக ப்ரெஷர் காணப்படும், அழுத்தம் இருக்கணும்னால டென்சிட்டி கூட மேண்டலில் அதிகமாகும். டெப்த்து போக போக மேண்டலோட டென்சிட்டி கூடிட்டுருக்கும் நண்பர்களே. இன்னும் மேண்டலை சில பிரிவுகளாக பிரித்தோன்னா என்னென்ன லேயர்ஸ் இருக்கும் என்பதை நம்ம விவரமாக பார்ப்போம்.
அப்பர் மேண்டில் என்ன சொல்லுவோம்னா சாலிட் பேஸ் ஆஃப் கிரஸ்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா கிரஸ்ட் கடியில் இருக்கிற ஒரு சாலிட் பேஸ் தான் அப்பர் மேண்டல்னு சொல்லுவோம். அது முக்கியமாக ஹெவி ராக்கால் செய்யப்பட்டிருக்கும். அந்த ஹெவி ராக் என்னென்னா பெரிடோடைட் என்ற ராக்கால் தான் அதிகமாக அப்பர் மேண்டல் செய்யப்பட்டிருக்கும் நண்பர்களே. அந்த அப்பர் மேண்டல் கடியில் இருக்கிற லேயர் தான் ஆஸ்ட்ரோஸ்பியர். ஆஸ்ட்ரோஸ்பியர் இரண்டு பிரிவுகளாக பிரித்தோம்னா அப்பர் ஆஸ்ட்ரோஸ்பியர். இந்த ஆஸ்ட்ரோஸ்பியர் எப்படி இருக்கும்னா அதிகமாக ஃப்ளூயிட் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெல்லி லிக்விட் மாதிரி, நல்லா சொல்லணும்னா ஒரு தேன் மாதிரி, தேன் மாதிரி அது கொஞ்சம் திக்கான லிக்விடாக இருக்கும் நம்மளே. ஏன் அந்த மாதிரி எல்லாமே சாலிடாக இருக்கணும், நடுவில் அது மட்டும் ஏன் லிக்விடாக இருக்குன்னா ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னு சொன்னாங்க. ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஆனால் அது எதுக்கு லிக்விடாக இருக்கும் நிறையா பேர் கேட்கலாம். இதுக்கு வந்து இன்னும் டெப்த்தாக படிக்கணும்னா ஆஸ்ட்ரோஸ்பியர் டெப்த் ஸ்டடிஸ் இருக்கு நம்மளே, அது ஆப்ஷனல் ஜியோகிராஃபி படிக்கும் படிப்பாங்க. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அதிகமாக அந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதோட இந்த ஆஸ்ட்ரோஸ்பியர்னால தான் எர்த்தோட பிளேட்ஸ்ன்றது மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்றத எவிடன்சஸ் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லோவர் ஆஸ்ட்ரோஸ்பியர் இருக்கும், அதுக்கடுத்து லோவர் மேண்டல் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு கிரஸ்ட் இருக்கும் நண்பர்களே, அதுக்கடுத்து அப்பர் மேண்டல் இருக்கும். இந்த இரண்டு பாகங்களையும் சேர்த்து தான் நம்ம லித்தோஸ்பியர் என்று சொல்லுவோம். இந்த அப்பர் மேண்டல் கடியில் தான் ஆஸ்ட்ரோஸ்பியர் இருக்கும், அதுக்கடுத்து நமக்கு லோவர் அப்படின்னா அப்பர் மேண்டல்லையே ஆஸ்ட்ரோஸ்பியர் ரெண்டு இருக்கும் நண்பர்களே, அதுக்கடுத்து லோவர் மேண்டல் வரும். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் கரெக்டான டிவிஷன்ஸ் இருக்காது, கொஞ்சம் கிளம்சி டிவிஷன் இருக்கும் நண்பர்களே. அதுக்கடுத்து தான் இங்கே அவுட்டர் கோர், அதுக்கடுத்து இன்னர் கோர் இருக்கும் நண்பர்களே. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. மேண்டலுக்குள்ளே தான் ஆஸ்ட்ரோஸ்பியரே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வால்கனோ ஃபார்ம் ஆகுது, ஏதாவது ஃபார்ம் ஆகுனா நம்ம பூமியோட சென்டர் பாகத்தில் இருந்தாலும் நமக்கு இன்னும் வால்கனோ வர்றதில்லை. இந்த ஆஸ்ட்ரோஸ்பியரில் இருக்கிற லாவா தான் நமக்கு வால்கனோவாக எரிமலையாக வெடித்து அந்த லிக்விட் ஃபார்மேட்டில் வந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோர். கோர் என்றால் என்ன? எர்த்து நம்மளோட சென்டர் பார்ட், மோஸ்ட் டீப் சென்டர் பார்ட் தான் நம்ம கோர் என்று சொல்லுவோம். இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், திக்னஸ் அதிகமாக இருக்கும், எல்லாமே அதிகமாக இருக்கும் நண்பர்களே. இது இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் தான் நம்ம கோர்னு சொல்லுவோம். இதோட கம்போசிஷன்ஸ் என்னவென்று ஒரு வாட்டி பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்கும்னா கோரில் வந்து முக்கியமாக சாலிட் ஐரன் மற்றும் நிக்கல் அதிகமாக இருக்கும். ஐரன்னா கெமிக்கல் ஃபார்மில் என்னது எஃப்ஏன்னு சொல்லுவோம், நிக்கலுக்கு என்ஐன்னு சொல்லுவோம். அதை ரெண்டையும் சேர்த்து பேசுங்க, நிஃபேன் ஆகும். அதனால தான் கோரில் என்ன இருக்கும், நிஃபேன் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் கிரஸ்ட்னா என்ன இருக்கும், கிரஸ்ட்டில் வந்து சியால் இருக்கும். மேண்டலில் என்ன இருக்கும் அப்படின்னா சிமா இருக்கும். அதே போல் அதுக்கடுத்து வர்றது வந்து கோர். கோரில் என்ன இருக்கும், நிஃபே இருக்கும். இது நிறைய எக்ஸாம்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் லோ லெவல் எக்ஸாம், ஹை லெவல் எக்ஸாமாக இருந்தால் கூட இதை கட்டாயமாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து லேயர்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா கோரில் வந்து அவுட்டர் கோர் இருக்கும், இன்னர் கோர் இருக்கும். அவுட்டர் கோர் வந்து கிட்டத்தட்ட மோல்டன் லாவா ஷேப்பில், லாவா ஃபார்மேட்டில் இருக்கும் நண்பர்களே. ஸோ எதுக்கு எப்பயுமே இன்னும் டெம்பரேச்சர் கூட கூட உள்ளே வந்து லிக்விட் லிக்விடாக இருக்கணும். பட் ஆனால் அவுட்டர் கோர் லிக்விடாக இருக்குது, இன்னர் கோர் வந்து சாலிடாக இருக்குது. இதுக்கு ரீசன் நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னர் கோர் வந்து சாலிடாக இருக்கும் ஏன்னா ஹை ப்ரெஷர்னால. இதுதான் நண்பர்கள் நம்ம கோர் மொத்தத்தை பற்றியும் விவரமாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து டிஸ்கண்டினியூட்டி. டிஸ்கண்டினியூட்டினா என்னென்னு உங்களுக்கு இது முன்னாடி சொன்னேன் என்னென்னு. இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயராக பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸாக டிவைட் ஆகிருக்குமோ அதே மாதிரி தான் எர்த்தும் உள்ளே வந்து இன்டீரியரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயராக இருக்குது. ஆனால் ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு நடுவில் பார்டர் இருக்குமா இல்லையா, அந்த பார்டருக்கு பேரும் இருக்குமா இல்லையா, ஸோ அதுதான் டிஸ்கண்டினியூட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு ஒரு லேயருக்கு நடுவில் இருக்கிற பவுண்டரிஸ் தான் நம்ம டிஸ்கண்டினியூட்டிஸ். இதை அதிகமாக நம்ம என்ன போய் கோடாக போட்டிருந்தோம், கண்ட்ரிஸ்க்காவது கோடு போட்டு இல்லாட்டி வால் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் நம்ம எப்படி டிவைட் பண்ண முடியும், அந்த மாதிரி டிவைட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நம்ம சீஸ்மிக் வேவ்ஸில் வந்து, சீஸ்மிக் வேவ் வந்து ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் போகும்போது அது டிவியேட் ஆகும். அது எந்த இடத்துல டிவியேட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் அந்த லேயர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட்லாம். ஸோ அதை என்னென்னு சொல்லுவோன்றதை பார்ப்போம். கொனார்டு டிஸ்கண்டினியூட்டி. கொனார்டு டிஸ்கண்டினியூட்டினா அப்பர் கிரஸ்ட் மற்றும் லோவர் கிரஸ்ட் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கொனார்டு டிஸ்கண்டினியூட்டி. இங்கே பாருங்கள், எப்பயுமே இதை வந்து தீரியும் பாருங்கள், ஒரு இமேஜும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். கொனார்டு டிஸ்கண்டினியூட்டினா இதுதான் கொனார்டு டிஸ்கண்டினியூட்டி, அப்பர் கிரஸ்ட் மற்றும் லோயர் கிரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி. இங்கே பாருங்கள் இந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சொல்கிறேன், லித்தோஸ்பியர் உங்களுக்கு தெரியும், ஆஸ்ட்ரோஸ்பியரும் உங்களுக்கு தெரியும் இப்போ சொல்லியாச்சு. அதே போல் மேண்டல் லேயர் தான் மீசோஸ்பியர்ன்ற சொல்லுவாங்க. அதே போல் கோர் லேயர் தான் பாரிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில எக்ஸாமில் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கேட்பாங்க பாரிஸ்பியரில் டெம்பரேச்சர் இப்படி இருக்குது அந்த மாதிரி கம்பேரிட்டிவாக. வார்த்தைகள் மாறும், ஆனால் அதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்ப்போம் கொனார்டு டிஸ்கண்டினியூட்டினா தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து மோஹோ டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. மோஹோ டிஸ்கண்டினியூட்டி வந்து கிரஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோஸ்பியர் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி தான் மோஹோ டிஸ்கண்டினியூட்டி என்று சொல்லுவாங்க. இதை அட்ரிஜா மோஹோ மொஹரோ விசிக் என்றவர் தான் இதை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம பூமி தகரை மேலேன்னு பார்த்தோம்னா அது வந்து 20 மைல் ஆழத்தில் இருக்கும். அதே கடல் தரையிலிருந்து டெப்த் பார்த்தோம்னா 4-6 மைல் ஆழத்தில் தான் இந்த மோஹோ டிஸ்கண்டினியூட்டி
காணப்படும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மோஸ்ட்லி ரெப்பட்டி டிஸ்கண்டினியூட்டி. ரெப்பட்டி டிஸ்கண்டினியூட்டினா, இது அப்பர் மேண்டல் மற்றும் லோயர் மேண்டல் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி தான் ரெப்பட்டி டிஸ்கண்டினியூட்டி என்று சொல்லுவாங்க. குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி வந்து லோவர் மேண்டல் மற்றும் கோர். இங்கே பாருங்கள், லோவர் மேண்டல் அதுக்கடுத்து கோர், இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி தான் குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. அதுக்கடுத்து லெஹ்மேன் டிஸ்கண்டினியூட்டி வந்து அவுட்டர் கோர் மற்றும் இன்னர் கோர் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி தான் லெஹ்மேன் டிஸ்கண்டினியூட்டி என்று சொல்லுவாங்க. அவுட்டர் கோர் மற்றும் இன்னர் கோருக்கு நடுவில் இருக்கிறது தான் லெஹ்மேன் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இன்னும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவென்று நம்ம விவரமாக பார்ப்போம். முக்கியமான பாயிண்ட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னா எதால் ஃபார்ம் ஆயிருக்கு? கிரஸ்ட் மற்றும் அப்பர் மேண்டல் இந்த இரண்டும் சேர்த்து ஃபார்ம் ஆனதுதான் லித்தோஸ்பியர் என்று சொல்லுவாங்க. அதில் ஓஷானிக் லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து காண்டினென்டல் லித்தோஸ்பியர் என்றும் சொல்லுவாங்க. அதே போல் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, திக்னஸ் ஆஃப் த காண்டினென்டல் கிரஸ்ட் வந்து ஓஷானிக் கிரஸ்ட் காட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரஸ்ட் வந்து தரைப்பகுதி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒருவேளை காண்டினென்ட் எடுத்துக்கிட்டால் இவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா ஓஷன் கிரஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மி திக்காக இருக்கும். ஸோ திக்னஸில் வந்து ஓஷானிக் கிரஸ்ட், சாரி, காண்டினென்டல் கிரஸ்ட் தான் ரொம்ப திக்காக இருக்கும். பட் ஆனால் டென்சிட்டி விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, ஓஷானிக் கிரஸ்ட் தான் காண்டினென்டல் கிரஸ்ட் விட கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். ஏன்னா ஓஷானிக் கிரஸ்ட் எல்லாமே எதால் ஃபார்ம் ஆகப்பட்டது? பசால்ட். அப்படின்னா லாவானால் ஃபார்ம் ஆனது தான் இந்த ஓஷானிக் கிரஸ்ட். அதனால தான் ஓஷானிக் கிரஸ்ட்ன்றது கொஞ்சம் டென்ஸாக இருக்கும் நண்பர்களே. அதே போல் நம்ம சைஸ், இன்னும் மாஸ், வால்யூம் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, இருக்கிறதுலே மாஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அதிகம் மாஸ் ஆனது வந்து மேண்டல் தான். ஸோ இங்கே பாருங்கள், மாஸ் மற்றும் வால்யூம் இரண்டுலையுமே அதிகமான லார்ஜஸ்ட் லேயர் எதுனா மேண்டல் லேயர். அதுக்கடுத்து வர்றது வந்து கிரஸ்ட் வரும், அதுக்கடுத்து கோர் வரும். ஸோ உங்களை டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேண்டல் எல்லாத்துக்கிட்டையும் பெரியது, அதுக்கடுத்து வந்து கிரஸ்ட், அதுக்கடுத்து சின்னது வந்து கோர். ஸோ இதனால உங்களுக்கு கிளியாரிட்டி தெரியும். இருக்கிறதுல லார்ஜஸ்ட் என்னென்னா மேண்டல்னு சொல்லுவோம், சின்னது என்னென்னா கோர் என்று சொல்லுவோம். அதே போல் எர்த்தோட டென்சிட்டி வந்து நம்ம கிரஸ்டில் இருந்து கோர் வர, அப்படின்னா மேல் பகுதியிலேருந்து உள்ளே போக 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 என்ன ஆகும்னா அந்த கோரோட டென்சிட்டின்றது கூடிக்கிட்டே வரும். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து சீஸ்மிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் படித்தோம். சீஸ்மிக் வேவ்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற நண்பர்களே. ஸோ இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டு, டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்ட்ரிபியூட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ அதே மாதிரில நான் இது எஸ்பி ராஜன் அலியாஸ் எஸ்பிஆர். நம்ம சேனல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் போய் கற்றுக்கோங்க. அதே போல் இது தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் நாலு லாங்குவேஜ் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நீங்கள் கிளியராக கற்றுக்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட் எவர் எஜுகேஷன் வேர்ல்ட், நான் ஒரு வித் என்னோட இந்த முயற்சிக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக நிற்கலாம். ஸோ நீங்கள் டொனேட் பண்ணணும்னு சொன்னால் டொனேட் பண்ணணும். ஸோ சைனிங் ஆஃப், பாய், டேக் கேர்.